துலாம் ராசி அன்பர்களே வணக்கம். இந்த ஆண்டு முழுவதும் சித்திரை முதல் பங்குனி வரை துலாம் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையும் அப்படி என்பதை நாம் விவரமாக பார்க்கலாம். இந்த ஆண்டு முழுவதும் துலா ராசிக்கு இரண்டிலே குரு இருப்பதனால் குடும்ப ரீதியாக குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும், உடல் பலம் பெறும், மனம் திடம் பெறும், உறுதி பெறும், குடும்ப ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் படிப்பு ரீதியாகவும் படிக்கின்ற மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் கூடும். ஆண்டு முழுவதும் மூன்றிலே கேது, ஒன்பதிலே ராகு அமைந்திருப்பதனால் விடாமுயற்சிக்கு வெற்றி உண்டு. விடாமுயற்சி ஒரு பலனுக்கு இரு பலனாகவே கை வந்து சேரும். ஒரு மண் வாங்க போறீங்க, வீடு கட்ட போறீங்கன்னா ஒரு வீட்டுக்கு ரெண்டு வீடு கட்டக்கூடிய யோகம் இந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் அமைகின்றது. தானாகவே கடன் கிடைக்கக்கூடிய ஆண்டாக அமைகின்றது. எதிர்பார்த்த வெற்றிகள், எதிர்பார்த்த பலன்கள் கை வந்து சேரும். நினைக்கிறது நடக்கும். படிக்கின்ற மாணவர்களுக்கு மதிப்பெண்கள் கூடும். முதல் தர வரிசையிலே மதிப்பெண்கள் எடுத்து துளாராசி அன்பர்கள் இந்த ஆண்டு அதிக மதிப்பெண்கள் மூலமாக மெரிட் லெவலில் பாஸ் பண்ணி மருத்துவ படிப்பிற்கு செல்வதற்கு, நீட் எக்ஸாம் மூலமாக தேர்வு பெற்று தேர்ச்சி பெற்று மேற்படிப்பு செல்வதற்கு முன்னேற்றத்தை காணக்கூடிய ஆண்டாக படிக்கின்ற மாணவர்களுக்கு இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு அமைகின்றது. தமிழ் வருஷ பிறப்பு சித்திரை முதல் பங்குனி வரை துளாராசி அன்பர்களுக்கு சிறந்த ஆண்டாக அமைகின்றது. காரணம், ராசிக்கு ரெண்டிலே குரு, மூன்றிலே கேது, மூன்றிலே சனி, ஒன்பதிலே ராகு இருப்பதனால் எதிலும் வெற்றி கொடுக்கக்கூடிய ஆண்டாக சிறு வயது முதல் படிக்கின்ற மாணவ மாணவர்கள் வரை, படித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு, வேலை பார்க்கின்ற துளாராசி அன்பர்களுக்கு புரமோஷன், வளர்ச்சி, முன்னேற்றத்தை காணக்கூடிய ஆண்டாக அமைகின்றது. துளாராசி அன்பர்கள் திருமண யோகத்தில் இருக்கின்றார்கள். திருமண யோகம் கைகூடி நடக்கக்கூடிய ஆண்டாக இருக்கின்றார்கள். கடந்த காலகட்டத்திலே துளாராசிக்கு ஏழரை சனி நடந்து கொண்டிருந்தது, பல தடைகள் கோளாறுகள் விளைவித்தது கடந்த ஆண்டு. இந்த ஆண்டு திருமண யோகம், தொழில் முன்னேற்றம், சொந்த தொழில் செய்வது, வீடு கட்டுவது, ஒரு மனைக்கு இரு மனை வாங்குவது, காடு வாங்குவது, வீடு கட்டுவது, ஆடு பிடிப்பது, மாடு பிடிப்பது, வண்டி வாகனம் சேர்ப்பது, எதிர்பார்த்த பலன்களும் வந்து சேரும், எதிர்பார்க்காத பலன்களும் ஒரு வழிக்கு இரண்டு வழியாகவே வந்து சேரும், ஒரு பலனுக்கு இரு பலனாகவே வந்து சேரும். உதாரணத்திற்கு, படிக்கின்ற மாணவர்கள் மேற்படிப்பிலே சிறந்த படிப்பை எடுத்து படிப்பதற்கு நல்ல மதிப்பெண் மூலமாக மெரிட் லெவலில் பாஸ் பண்ணி ஒரு நல்ல மேற்படிப்பை எடுத்து படிப்பதற்கான ஆண்டாக இந்த படிக்கின்ற மாணவர்களுக்கு இந்த அமைகின்றது. யூஜி டிகிரி முடித்துவிட்டு பிஜி டிகிரி பண்ணக்கூடிய அளவிற்கும் துளாராசி அன்பர்களுக்கு மேற்படிப்பு மூலமாக முன்னேற்றம் மாணவர்களுக்கு அமைகின்றது. உதாரணத்திற்கு, பிஇ படித்த மாணவர்கள் எம்இ படிப்பது, பிஇ முடித்துவிட்டு கிராஸ் டிகிரியிலே எம்பிஏ போகுவது, இப்படிப்பட்ட மேற்படிப்பு முன்னேற்றத்திற்கு துளாராசி அன்பர்களுக்கு யோகம் உண்டு. வீடு கட்டும் துளாராசி அன்பர்கள் ஒரு மனைக்கு இரு மனை வாங்கி வீடு கட்டக்கூடிய அனுகிரகம் உண்டு. ஒரு வீடு கட்டியிருந்தாலும் இன்னொரு வீடு கட்டுவதற்கான அமைப்பு துளாராசி அன்பர்களுக்கு அமைகின்றது. அரசு உத்தியோகம் எழுதும் துளாராசி அன்பர்கள் அரசு உத்தியோகத்திலே, அரசு தேர்விலே தேர்ச்சி பெற்று அரசாங்க உத்தியோகத்தை கையிலே பிடிக்கக்கூடிய ஆண்டாக துளாராசி அன்பர்களுக்கு அமைகின்றது. துளாராசி அன்பர்கள் இந்த ஆண்டு அதிக நற்பலன்களை பெறுவார்கள். பிறந்த குழந்தை முதல் படிக்கின்ற மாணவ மாணவிகள் வரை, படித்து முடித்து வேலையை தேடிக்கொண்டிருக்கின்ற துளாராசி அன்பர்களுக்கு சாதகமான வேலையும், அரசு உத்தியோகம் அரசு தேர்வு சந்திக்கும் துளாராசி அன்பர்கள் சாதக பலன்களையே அரசாங்கம் மூலமாக அரசு தேர்வு மூலமாக பெறுவீர்கள். திருமண ரீதியாக ஈடுபடும் துளாராசி அன்பர்களுக்கு திருமணம் மனம் போல மாங்கல்யம் முடியும். வெளிநாடு செல்லும் வெளிநாடு சென்றிருக்கின்ற துளாராசி அன்பர்களுக்கு புரமோஷன், வளர்ச்சி, ஊதிய உயர்வு இதெல்லாம் பார்க்கலாம். துளாராசியில் இருக்கும் அன்பர்கள்
திருமண யோகத்துடன் 30 வயதை கடந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டும் திருமணம் உறுதியாக முடியும். துளாராசியில் இருக்கின்ற அன்பர்கள் எல்லாம் கடந்த ஆண்டுகளிலே 7 நாட்டு சனி இருந்ததனால் வயதாகியும் திருமணம் முடியவில்லை என்று இருக்கின்ற 30 வயதிற்கு மேல் இருக்கின்ற துளாராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு நல்ல வரன் அமைந்து மனம் போல மாங்கல்யம் அமைவதற்கு 27-29 வயதில் இருக்கும் துளராசி என்பவர்களுக்கும் நல்ல வரணமையும். கல்யாணமே திருமணமே பல தடைகளாக இருந்த துளராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டு திருமண யோகம் 30 வயது கடந்தவர்களுக்கு நல்ல யோகமான ஆண்டாக இருப்பதனால் மனம் போல மாங்கல்யம் முடிவதற்கு துளராசி என்பவர்களுக்கு யோகமாக இந்த ஆண்டு அமைகின்றது. அதனால் படிக்கும் மாணவர்களுக்கு, வேலை செய்யும் துளராசி அன்பர்களுக்கு, அரசு உத்தியோகத்தை சந்திக்கும் அரசு தேர்வை சந்திக்கும் துளராசி அன்பர்களுக்கு, வீடு கட்டுவதற்கு, கல்யாணம் செய்வதற்கு, வெளிநாடு செல்வதற்கு, மேலதிகாரிகளிடம் பாராட்டு பெயர் புகழ் பெறுவதற்கு, ஒரு பலனுக்கு இரு பலனாகவே பெறக்கூடிய ஆண்டாக இந்த துளராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் அமைகின்றது. குடும்பத்திலே குரு இருப்பதனால் குடும்பம் முன்னேற்றம் பெறும். உடல் ஸ்தானத்திலே குரு இருப்பதனால் உடல் பலம் பெறும். படிப்பு ஸ்தானத்திலே குரு இருப்பதனால் படிப்பிலே முன்னேற்றம் உண்டு. சொந்த தொழில் செய்பவர்கள் அதிக லாபத்தை பெறுவீர்கள். விவசாய ரீதியாக காடு வீடு ஆடு மாடு தோப்பு துறவு ரீதியாக லாபங்கள் உண்டு. வண்டி வாகன யோகம் உண்டு. அரசு தேர்வுக்கு வெற்றி உண்டு. ஆக மொத்தம் இந்த ஆண்டு முழுவதும் துளாராசி அன்பர்களுக்கு விடாமுயற்சி மூலியமாக ஒரு பலனுக்கு இரு பலனாகவே வந்து சேரக்கூடிய ஆண்டாகவும், அனைத்து துளாராசி அன்பர்களுக்கும் வெற்றி பெறக்கூடிய ஆண்டாக அமைகின்றது. அதனால் 100% துளாராசி அன்பர்கள் வெற்றி மாலையை சூடுவார்கள். வெற்றி மாலையவே கையில் பெறுவார்கள். பாராட்டு புகழுடன் படிக்கின்ற மாணவர்கள் முதல் வேலை செய்கின்ற துளாராசி அன்பர்கள் வரை ஒரு முன்னேற்றத்திற்குரிய ஆண்டாக இந்த ஆண்டு துளாராசிக்கு அமைகின்றது. துளாராசியில் இருக்கும் அன்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வம் முருகன். 6 வீட்டு முருகனுடைய ஆலயத்திற்கு, ஏதாவது ஒரு ஆலயத்திற்கு குடும்பத்தோடு சென்று துளாராசி அன்பர்கள் வழிபாடு செய்ய இந்த ஆண்டுடைய நற்பலன்கள் இன்னும் மேலும் வழிபாடு மூலியமாக நற்பலன்கள் இன்னும் அதிகரிக்கும். நன்றி.